எல்லா வஸ்துக்களோடையும் சர்வம் கல்விதம் பிரம்மன்னு சொல்ல முடியா, தஜ்ஜனா இது அப்படின்னு சொல்ல முடியா, எல்லாவற்றுக்கும் காரணபூதனாக எல்லாவற்றையும் தன்னோடு தாதாத்மிய சம்பந்தத்தால் இணைத்து கொண்டு, அந்த தாதாத்மிய சம்பந்தம் பற்றி கீழே பார்த்துருக்கோம். அதாவது எல்லா வஸ்துக்களுக்கும் இது உபாதான காரணம், எல்லா வஸ்துக்களையும் இந்த வஸ்துவானது தன்னிலே பிரிக்க முடியாதது, அப்ரதக் சித்தமாக இல்லையா, இன்செப்பரபிளான சம்பந்தத்தை எல்லா வஸ்துக்களோடையும் உடையது அப்படின்னு ஏற்கனவே பார்த்தோம். அதுதான் அப்படிப்பட்ட சம்பந்தத்தை இந்த வஸ்துவோடு உடையவன், இந்த வஸ்துவோடு இல்லாதவன் என்று சொல்லும்படியாக எல்லா வஸ்துக்களோடையும் தான் காரிய காரண ரூபமான ஸ்திரமான பிரிக்க முடியாத சம்பந்தத்தை உடையவன் அப்படின்னு சொன்னான். ரெண்டாவது நிலநிலை விசும்பிடை உருவினன் அருவினன் அப்படிங்கிற பாசு அப்படிங்கிறதான பாசுர கண்டத்தை அந்த வரியில் அந்தரியாங்க இருக்கிற நிலநிலை விசும்பிடை அப்படின்னு சொல்லுங்கயா, இந்த என் பிருத்திவியா திட்டந்து பிருத்திவியா அந்தரகா என் பிருத்திவியின வேலை எஸ் என் பிருத்திவி சரீரம் யா பிருத்திவியும் அந்தரோ எமைதி சதை ஆத்மா அந்தரியான் எழுத்தா யா அப்சு திட்டன்னு அபாம் அந்தரகா எம் ஆப்போன வேலை எஸ் ஆப்ப சரீரம் யா ஆ ஆப்போ அந்தரோ எமைதி சதை ஆத்மா அந்தரியான் எழுத்தா கடைசியில் யா ஆத்மவி திட்டன்னு ஆத்மனோ அந்தரகா எம் ஆத்மான வேலை எஸ் ஆத்மா சரீரம் யா ஆத்மான மந்தரோ எமைதின்னு சொல்லுங்கயா. நிலநிலை விசும்பிடை பிருத்திவி தொடக்கமாக ஆகாச பரியந்தமாக உள்ளதான அச்சேதன பதார்த்தங்கள் எல்லாவற்றையும் தனக்கு சரீரமாக கொண்டவன், அதான் நிலநிலை விசும்பிடை உருவினன். உருவுங்கிற சப்தத்துக்கு இந்திரியங்களுக்கு விஷயமாக கூடிய ரூபம் முதலானதான குணங்களை உடைய அச்சேதன பதார்த்தங்கள்லாம் உருவுன்னு சொல்கிறோம். அருள் என்றால் அப்படிப்பட்ட ரூபம் முதலானதான இந்திரியத்தால் கழியக்கூடிய குணங்கள் அற்ற ஜீவன் இருக்கானே அவன் அருள். நிலநிலை விசும்பிடை உருவினன் பிருத்வி தொடக்கமாக ஆகாச பகிர்ந்தமாக இருக்கக்கூடிய எல்லா அச்சேதன பதார்த்தங்களையும் தனக்கு சரீரமாக கொண்டவன் அருவினன் அப்படின்னாக்க, அதே மாதிரி அருள்னு சொல்லக்கூடிய சேதன பதார்த்தங்கள் இல்லாதவற்றை தனக்கு சரீரமாக கொண்டவர். இது அந்தரியா நிதிகள விஷயமாக பார்ப்போம். அடுத்தது புலனோடு புலனலன் ஒழிவிலன் பரந்த இல்லையா, புலனோடு புலனலன் ஒழிவிலன் அப்படிங்கிறதுனால அதிர்ஷ்யத்வாதி குணகாதிகரணம் அப்படின்னு அதிகரணம். அதிர்ஷ்யத்வாதி குணகாதிகரணம் அதிகரணத்தில் பகவானுக்கு திருஷ்யத்துவம் போன்ற குணங்கள் அற்றத்தன்மை அப்படின்னு சொல்லக்கூடாது. அத பரா யயாததக்ஷரம் அதிகம் எது எத்தது அக்ரேசியம் அக்ராஹியம் அகோத்திரம் அவர்ணம் அஜத்து ஸ்ரோத்திரம் தத் அபாணிபாதம் நித்யம் விபும் சர்வகதம் சுசூக்மம் தத் அவ்யயம் எத் பூதயோனி பரிபசியந்தி வீராக. இந்த முண்டகோபனர் வாக்கியத்தை கொண்டு அதிர்ஷ்யத்வாதி குணகாதிகரணம் அப்படின்னு பண்ணப்படும். அதிர்ஷ்யத்வாதி குணகம் அப்படின்னாக்க திருஷ்யத்வாதி குணகம் அற்றதுன்னு அர்த்தம். அதாவது லோகத்தில் மற்ற பதார்த்தங்களை போல லௌகிகமான பதார்த்தங்களை போல இல்லையா தன்மை அப்படிப்பட்ட தன்மைகளை அற்றதாக தனக்கு உள்ள அசாதாரணமான அப்ராகிருதமான தன்மைகளை கொண்ட வஸ்து அப்படின்னு அர்த்தம். இதில் எத்தது அத்ரேசியம் அக்ராக்கியம் அத்ரேசியம் அதிர்ஷ்யம்னு அர்த்தம். அத்ரேசியம் அப்படிங்கிற சப்தத்துக்கு அதிர்ஷ்யம் அர்த்தம் இந்திரியங்களுக்கு விஷயமாகாதது அர்த்தம். திருஷ்யம் அப்படின்னா பார்க்கப்படக்கூடிய வஸ்து, சற்று இந்திரியம் கண் முதலான இந்திரியங்களுக்கு விஷயமாகி காணக்கூடிய வஸ்துக்கு திருஷ்ய வஸ்துன்னு பேரு. அதிர்ஷ்யம் அப்படின்னாக்க இந்திரியங்களுக்கு விஷயமாகி காண முடியாததான வஸ்து, இந்திரியங்களால அறியப்பட முடியாததான வஸ்து. அக்ராஹியம் அப்படின்னு சொன்னால் மனசு இருக்கு, இந்த மனசுனால இல்லையா அனுமானித்து அறிய முடியாத வசதி இல்லையா. சற்றுராதி இந்திரியங்கள்னால் அறிய முடியாத வஸ்து, மனசினால அனுமான ஞானத்தினாலையும் கிரகிக்க முடியாத வஸ்து இல்லையா. மன கிரகிப்பது என்பது மனசுக்கே உரியதான
செயல் அக்ராஹியம் என்றார். இல்லையா, மனசுனாலையும் அனுமானாதி ஞானங்கள்னால ஜெயிக்க முடியாத ஒரு அக்ரேசியம் அக்ராஹியம். லோகத்தில் மற்ற வஸ்துக்கள் எல்லாம் இல்லையா, இந்த அதாவது அச்சேதன பதார்த்தங்கள் எல்லாம் இந்த தன்மையும் உடையதாக இருக்கு. ஒன்றும் இந்திரியங்களால் அறியக்கூடியதாக இருக்கு. அப்படி இல்லைனாக்க இந்திரியங்களால் அறிய முடியாமல் ரொம்ப தேச காலங்கள்லாம் எட்ட இருக்கிற பதார்த்தமாக இருந்தாலும் ரொம்ப டிஸ்டண்டான பதார்த்தமாக இருந்தாலும் பிரத்யட்சமாக இந்திரியாதிகளால் காண முடியாட்டாலும் அவைகள்லாம் இல்லையா மனசினால் அவமானித்து அறிய முடியாது இருக்கு. ஆனால் இந்த பரமாத்மா இந்த ரெண்டு பிரகாரமான ஞானத்துக்கு உரியவன் அல்ல. அதே மாதிரி அகோத்திரம் அவர்ணம், அகோத்திரம் கோத்திரம் அப்படின்னா பெயர் நாம அப்படிங்கிறது உபலட்சணம், வர்ணம் அப்படிங்கிறதா வந்து ரூபத்துக்கு உபலட்சணம். அகோத்திரம் அவர்ணம்னாக்க நாம ரூபங்கள் அற்றது, இந்திரியங்களாலே அறியப்பட முடியாத தன்மை உடையது, மனசினாலும் அனுமானத்தினாலும் கிரகிக்க முடியாதது, நாம ரூபங்கள் அற்றது அப்படின்னு சொன்னா லோகத்தில் உள்ள அச்சேதன பதார்த்தங்கள் எல்லாவற்றையும் காட்டு வேறுபட்டது. லோகத்தில் உள்ள அச்சேதன பதார்த்தங்களை காட்டு வேறுபட்டது அப்படிங்கிறது மட்டுமில்லை, சேதன பதார்த்தங்களை காட்டும் லோகத்தில் உள்ள சேதன பதார்த்தங்கள்லாம் எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டாக்க இந்த சக்குராதி ஞான இந்திரியங்கள்னால வஸ்துக்களை அறியக்கூடியதாகவும் இந்த பாணி பாதம் போன்ற கர்மேந்திரியங்களால் கிரியைகளை செய்யக்கூடியதாகவும் இருக்கு. லோகத்தில் உள்ள பக்த சேதன பக்தம் இப்ப நாம நமக்கு ஏற்படுகிற ஞானம்லாம் இப்ப சேதனர்களுக்கு ஏற்படுற ஞானம்லாம் எப்படிப்பட்டது, சற்று ஸ்ரோத்திரம் போன்ற இந்திரியங்களால ஏற்படுகிற ஞானம். நாம செய்கிற கிரியைகள்லாம் எதனால செய்கிறோம், நம்முடைய பாணி பாதம் கை கால் போன்ற இந்திரியங்களால செய்யும். இப்ப பரமாத்மா எப்படி இதை காட்டி வேறுபட்டவன் கேட்டா, அச்சு ஸ்ரோத்திரம் அபாணி பாதம், சக்ஷு ஸ்ரோத்திரங்கள் இல்லாதவன். அச்சு ஸ்ரோத்திரம்னா என்ன அர்த்தம், சக்ஷுனா கண், ஸ்ரோத்திரம்னா காது, கண் காது போன்ற ஞான இந்திரியங்கள் அற்றவன். ஞான இந்திரியங்கள் அற்றவன்னா என்ன அர்த்தம், ஆனா பரமாத்மாவும் எல்லாத்தையும் இங்க பார்க்கிறான், எல்லாத்தையும் கேட்கிறான். இங்க அப்படிப்பட்டவனை பார்த்து அவனுக்கு கண் காது முதலான ஞானேந்திரியங்கள் கிடையாதுன்னு சொன்னா என்ன, ஞானேந்திரியங்களை அபேட்சிக்காததானே ஞானத்தை உடையவன். நமக்கெல்லாம் ஒரு வஸ்துக்குள்ளிய ஞானமானது கண்களால் பார்த்து காதால கேட்டு ஏற்பட வேண்டியதாக இருக்க பரமாத்மா கண்ணால பார்த்து காதால கேட்டு இந்தியா எந்த ஞானத்தை அடைய வேண்டாதவனாக சற்று ஸ்ரோத்திரம் போன்றதான ஞானேந்திரியங்களை அபேட்சிக்காததான இல்லையா அவைகளுடைய தேவையற்றதான ஞானத்தை உடையவன். அது மட்டும் இல்லை, இந்த பாணி பாதம்னு சொல்லக்கூடிய கை கால்கள் இருக்குல்லையா, நாம் செய்கிற கிரியையெல்லாம் நாம் செய்கிற காரியங்கள் எல்லாம் இந்த கை கால் போன்ற கர்மேந்திரியங்களால் செய்தோம் இல்லையா, நமக்கு ஞானேந்திரியமானது விஷயங்களை கிரகித்து ஞானத்தை ஏற்படுத்துகிறது, நமக்கு கர்மேந்திரியமானது நாம் செய்ய வேண்டியதான இல்லையா இல்லையா கதி கிரகணம் போன்ற காரியங்களை செய்வதற்காக. ஆனால் இந்த பரமாத்மா நம்மை போல் அல்லாமல் பாணி பாதம் கை கால் போன்ற கர்மேந்திரியங்களுடைய அபேட்சை இல்லாமலேயே சர்வ கிரியைகளை செய்யும். அச்சு ஸ்ரோத்திரம் தன் அபாணி பாதம், இந்த சுத்தி இந்த சுத்தியுடைய அர்த்தத்தை வேறொரு சுத்தி ரொம்ப அழகா சொல்றது இல்லையா, அபாணி பாதோ ஜவனோ கிரகீதா பஷ்யத்யச்சு சுணோத்ய கர்ணா. இது ஸ்வேதாசத்திர உபநிஷத்து சொல்றது, இந்த பரமாத்மா பசியதி அச்சு சுணோதி அகர்ண, அச்சுன்னா கண்கள் இல்லாதவனாகவே கொண்டு பசியதி காண்கிறார், சுணோதி அகர்ண காது இல்லாதவனாக இருந்து கொண்டு கேட்கிறான். அப்ப என்ன அர்த்தம், அவன் பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் சக்ஷு ஸ்ரோத்திரம் போன்ற இந்திரியங்கள் தேவையற்றவன். அபாணி பாதா ஜவனோ கிரகீதா, அபாணி பாதான்னு இருக்கும் பாணி பாதம் இப்படிப்பட்டதானே
இல்லையா, கர்மேந்திர ஜெயங்கள் இல்லாதவன். ஆனால் ஜவனஹா கிரகீதா, ஜவனஹான்னும் வெகு வேகமாக சஞ்சரிக்கக்கூடியவன் இல்லையா. கிரகீதா அப்படின்னா எல்லா வஸ்துக்களையும் கையினால் கிரகித்து நிறுத்தக்கூடிய. ஆகினால அச்சு ஸ்ரோத்திரம் தது அபாணிபாதம் என்பதானது ஞானேந்திரியங்களுடைய அபேட்சை இல்லாமலேயே ஞானத்தை உடையவன், கர்மேந்திரியங்களுடைய அபேட்சை இல்லாமலேயே எல்லா கிரியைகளையும் செய்கிறதா. முதல்ல அத்ரேஷ மந்திராக்கியம் அகோத்தம் அவர்ணம் என்பதானது பகவான் இந்த நாம ரூபங்களை உடையதான இந்த இந்திரியம் மனசு இவைகளால் விதிக்கப்படக்கூடியதான அச்சேதன பதார்த்தங்களை காட்டு வேறுபட்டவன். அதே மாதிரி ஞானேந்திரியங்களை அபேட்சிக்காத ஞானத்தை உடையவன், கர்மேந்திரியங்களை அபேட்சிக்காத கிரியைகளை உடையவன் சொன்னாக்க பத்த சேதனர்களை காட்டு வேறுபட்டவன். எத்தது அத்ரேஷ்யம் அக்ராக்கியம் அகோத்திரம் அவர்ணம் அச்சு ஸ்ரோத்திரம் தது அபாணிபாதம் நித்யம் விபும் சர்வகதம் சுசூக்ஷ்மம். நித்தியம் விபும், நித்தியம்னு என்னோம் இல்லையா, காலத்தினால பரிச்சேதம் இல்லாமல் காலத்தினால அளவிடப்பட முடியாமல் என்றும் நித்தியமாக உள்ளது. காலதத்துவம் என்று தொடங்கியதோ அது முதலா காலதத்துவம் என்று உள்ளதோ அது பரியந்தமா உற்பத்தி விநாசங்கள் எதுவும் இல்லாமல் நித்தியமான பதார்த்தமாக இருக்கு. எந்த பதார்த்தம் நித்தியம்னு கேட்டால் எந்த பதார்த்தத்துக்கு உற்பத்தியோ எந்த பதார்த்தத்துக்கு விநாசமோ கிடையாதோ அந்த பதார்த்தம் தான் நித்தியம். நித்தியம் விபும், விபும்னு என்னர்த்தம் எல்லா இடத்திலையும் வியாபித்ததாக, தான் இல்லாத இடம் வந்து ஒன்றில் இல்லாததாக எல்லா இடத்திலையும் வியாபித்தது. இதுதான் தேசத்தினால பரிச்சேதம், தேசத்தினால அளவிட முடியாது, காலத்தினால அளவிட முடியும் அளவிட முடியாத பதார்த்தம் நித்தியம், தேசத்தினால அளவிட முடியாத பதார்த்தம் விபு. சர்வகதம் அப்படின்னு என்னர்த்தம் கேட்டாங்க, இந்த வஸ்துவானது எல்லாவற்றிலையும் உள்ள நிறைந்து எல்லாவற்றையும் வியாபித்திருப்பதனால எந்த வஸ்துவும் இந்த வஸ்துவனுடைய சம்பந்தமற்றதுன்னு சொல்ல முடியாதபடி எல்லா வஸ்துக்களையும் நிறைந்திருக்கக்கூடிய நித்தியம் விபும் சர்வகதம் இல்லையா சுசூக்ஷ்மம். இந்த வஸ்து இதுக்கு ஒரு பரிச்சேதமும் கிடையாது, இதுக்கு ஒரு பேராமீட்டரும் கிடையாது, தேசங்கிற பேராமீட்டரும் இல்லை, காலங்கிற பேராமீட்டரும் இல்லை, இல்லையா வஸ்துங்கிறதான பராமீட்டரும் இல்லை அப்படின்னு சொன்னால் ஒருவேளை இந்த வஸ்து சூன்யமோ இந்த வஸ்து ஒரு வஸ்துவே இல்லையோ இதுக்கு ஒன்றுமே கிடையாதுன்னு சொன்னாங்க. அப்போ இந்த வஸ்துவும் லோகத்தில் எல்லா வஸ்துவும் நாம் பார்க்குற வஸ்துக்கள்லாம் தேச கால வஸ்து பரிச்சேதத்தை உடையதாக இருக்க செய்து இது அந்த பரிச்சேதங்கள் அற்றது அப்படின்னு சொன்னால் இந்த வஸ்து சூன்யமோ அப்படின்னா அந்த வஸ்து சூன்யம் இல்லை, அந்த வஸ்து துச்சமான வஸ்து இல்லை, இது இப்படி தேச கால வஸ்து பரிச்சேதங்கள் இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் இதனுடைய சூக்ஷ்மத்துவம், இது அத்தியந்த சூக்ஷ்மமாக மிக நுண்ணிய பொருளாக இருக்கிற காரணத்தாலே இதுக்கு தேச கால வஸ்து பரிச்சேதங்கள் இல்லை. சுசூக்ஷ்மம் இது அவ்வயம் தத் பூதயோனி பரிபஷ்யந்தீராக. இப்போ இந்த புலனொடு புலநலன் ஒழிவிலன் அப்படிங்கிற இந்த சத்தத்தில் புலனொடு புலநலன் என்பதானது இந்த வஸ்துவனுடையதானே இல்லையா சேதன அச்சேதனங்களை காட்டும் மாறுபட்ட தன்மையை, சேதன அச்சேதனங்களில் உள்ளதானே இல்லையா ஸ்வபாவ விகாரம், அது சொரூப விகாரம் ஸ்வபாவ விகாரம் இவை அர்த்ததாக இருக்கிற தன்மை இல்லையா. இந்த வஸ்துவானது கண்களுக்கு கண்கள் முதலான இந்திரியங்களுக்கு புலனாகதாக இருக்கிறோம். நாமரூபங்கள்ன்றது விகாரம் இல்லையா, இவைகளை உடையதாக இருக்கிற காரணத்தால இல்லையா இது இந்த வஸ்துவானது நாமரூபங்களை உடையதாகவும் இந்திரியம் முதலானால் கிரகிக்கக்கூடிய தன்மை உடையதுமாக இருக்கிற அச்சேதன பதார்த்தங்களை காட்டு வேறுபட்டது. இது இல்லையா அந்த சேதனங்களுடைய சேதனங்களுக்கு அச்சேதனத்துடைய சம்பந்தத்தினால் உண்டாகக்கூடியதான இல்லையா ஞானேந்திரியம் கர்மேந்திரியம் இவைகள் அபேட்சித்ததான ஞானம் கிரியை போன்றவைகள் இருக்கு இல்லையா இவைகள் அற்றதுன்னு சொன்னதுனால இந்த வஸ்துவுக்கு சேதனாச்சேதனங்களை காட்டிலும் வியாபத்தி அதாவது அவைகளில் உள்ளதான விகாரங்கள் அற்றவன் அப்படிங்கிறதானது
புலனோடு புலனலன் அப்படிங்கிறதுனால இல்லையா, இந்திரிய ஜன்யமான பதார்த்தங்களோட நித்திய சம்பந்தமான உண்டை இருந்த பொழுதிலும் அந்த பதார்த்தங்களைப் போல் அல்லாமல் அவைகளை காட்டு வேறு. இப்போ பகவானுக்கு சேதனமும் அச்சேதனமுமாகிற சர்வ பதார்த்தங்களுடைய பிரிக்க முடியாத சம்பந்தம் இருந்த பொழுதும் அதான் புலனூடு அப்படிங்கிற சம்பவத்துக்கு அர்த்தம். புலனூடு ஆனா புலநலன் அந்த இந்த அந்த அந்த சேதனாச்சேதன பதார்த்தங்களில் உள்ள தோஷங்கள் தன்மையில் இல்லாதவன். இது எழுபது உள்ள வாக்கியத்துக்கு அர்த்தம் ஏத்தது அக்ரேஷ்யம் அக்ராஹ்யம் அகோத்திரம் அவர்ணம். எல்லா அச்சேதன பதார்த்தங்களோடையும் பிரிக்க முடியாது சேர்ந்தவனாக இருந்தாலும் அந்த அச்சேதன பதார்த்தங்களில் உள்ள தோஷங்கள் தன்மையில் இல்லாதவன். அதே மாதிரி அச்சற்று ஸ்ரோத்திரம் தன் அபாணி பாதம் அப்படின்னாக்க எல்லா சேதன பதார்த்தங்கள்லையும் உள்ள பிரிக்க முடியாமல் இருந்தபோதிலும் கூட அவைகளில் உள்ள தோஷம் தன்மேல் இல்லையா ஒட்டாது இருக்கிறவன். புலனொரு புலநலன் ஒழிவிலன். ஒழிவின் முடிவு. ஒழிவிலன் அப்படிங்கிற சப்தத்துக்கு என்ன அர்த்தம் இல்லையா, தேசம் காலம் வஸ்து இவைகளால் இல்லையா பரிச்சயத்திற்கு இவைகளால் அளந்து முடிக்க முடியாதவன். இல்லையா ஒழிவுன்னா முடிவு, முடிவாவது அளவு இல்லையா. தேச கால வஸ்து தேச பரிச்சேதம் கால பரிச்சேதம் வஸ்து பரிச்சேதம் சொல்லக்கூடிய மூன்று விதமான லிமிட்டாஸ். இந்த மூன்று விதமான லிமிட்டாஸ்னாலே அன்லிமிட்டட் அப்படிங்கிறது ஒழிவில்லன் அப்படிங்கிறது. புலனோடு புலநலன் ஒழிவில்லன் அப்படிங்கிறதானது முண்டகோபனிடத்த இல்லையா அக்ஷர பிராண வித்தி அக்ஷர வித்தியை சொல்லக்கூடிய வித்தியில் சொல்லப்படுறதானே ஏத்தது அக்ரேசியம் அக்ராஹியம்னு சொல்கிற அந்த வாக்கியத்தினுடைய சாரமாக பாஷ்யகாரராலையும் சூத்திரக்காரராலும் நிர்ணயிக்கப்பட்டதானே இல்லையா அந்த அதிர்ஷத்வாதி குணகாந்த தண்டத்தில் சொல்லப்பட்ட இந்த பரதத்துவமான பரமபுருஷனானவன் இவன் சேதன அச்சேதனங்களை அவைகளோடு ஒன்றி இருந்தால் கூட அவைகளில் உள்ள தோஷங்கள் தண்டத்து அர்த்தவன் என்பதும் நித்தியம் விபு சர்வகதம்னு சொல்ல முடியா தேச கால வஸ்து பரிச்சேதங்கள் அத்தவனாக முடிவத்தவனாக இருக்கிறான் அப்படின்னு சொன்னது அந்த அதிகரணத்தினுடையதான அர்த்தம். பரந்த அந்நலனுடைய ஒருவன் அப்படிங்கிறதானது அந்தராதிகரணம் அப்படிங்கிறதான அதிகரணம். அந்தராதிகரணம் ஏற்கனவே பார்த்துருக்கோம் கீழே, இது அந்தராதிகரணம். அந்தராதிகரணங்கிற அதிகரணத்துடைய அந்த அதிகரணத்தில் உபகோஷ வித்யை அப்படிங்கிறதான ஒரு வித்யை கொண்டு பண்ணப்பட்டதான அதிகரணம். மோட்சத்துக்காக பரமாத்மா கண்களில் உள்ளவனாக யோ அக்ஷய புருஷோ திருஷ்யதே இல்லையா ஏஷ பிரம்ம இதிஹோவாச்ச ஏதாத்மா அப்படின்னு சொல்லக்கூடியதானே அந்த உபகோஷ வித்யங்கிறதான வித்யை. அந்த வித்யை எல்லோருடையதான கண்களிலையும் இல்லையா எப்பொழுதும் பரமாத்மாவானவன் இல்லையா உள்ள உள்ளனாக இருக்கான். அந்த பரமாத்மாவை இல்லையா சுக விசிட்ட அபிதானாச்சன்னு சொல்லும் இல்லையா அவனை நிரதிசயமான ஆனந்தத்தை உடையவனாக கொண்டு உபாசிக்க வேண்டும் சொல்லுவேன். அந்த உபகோசர வித்தியங்கிறது தான் அந்தராதிகரணம். அந்த அந்தராதிகரணத்தை பரமாத்மா உபாசியமாக சொல்லும் பொழுது உபாசியமான பரமாத்மா சுரூபத்தை கம் பிரம்ம கம் பிரம்ம அப்படின்னு சொல்லு. இது உபரிடத்தில் ரொம்ப பிரசித்தமான வார்த்தை. இந்த அதிகரணத்தில் அந்தராதிகரணத்தை சொல்லப்பட்ட வார்த்தை கம் பிரம்ம கம் பிரம்ம. பிரம்ம அப்படிங்கிறதாவது உபாசியமான பிரம்மத்தினுடைய சொரூபம். பிரம்மங்கிற சட்டத்துக்கு பிரம்மம்னு அர்த்தம். பிரம்மம் என்ன அப்படின்னு கேட்டாக்க மோட்சத்துக்கான வித்தியில் உபாசியமாக இருக்கும் தன்மையுடைய அந்த இந்த உபகோசல வித்தியன்னு சொல்லக்கூடிய இந்த அந்தராதிகரணத்தை விசாரிக்கப்படுகிற சாந்தோக்கிய உபரிடத்தை உபகோசல வித்தி உபகோசலம் ஒருத்தர் அவருக்கு அவருடைய ஆச்சாரியம் உபதேசத்துக்கான வித்தியை அதனால் இது உபகோசல வித்தியை பேரு. அந்த உபகோசல வித்தியில் உபாசியமான அதாவது மோட்சார்த்தம் உபாசிக்கப்பட வேண்டிய பரமாத்மாவை இல்லையா கம் பிரம்ம கம் பிரம்ம என்று அதனுடைய சொரூபத்தை தெரியுது. கம் அப்படிங்கிற சொல்றதுக்கு இல்லையா சம்ஸ்கிருத தமிழ் போல இல்லை சம்ஸ்கிருதத்தை கம் கம் அப்படின்னு ரெண்டு உண்டு. கம் கம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அதில் முதல் கே போட்டால் கம் பிரம்ம கம் என்கிற சப்தத்துக்கு சுகம் அப்படின்னு
ஆனந்தம் அப்படின்னு முதல் கே சம் தமிழ் சமஸ்கிருத முதல் கே போட்டு அதாவது இந்த ஏரேட்டட் இல்லையா அந்த அதிகமாக உள்ளேருந்து காற்றை சேர்க்காம கே அப்படின்னு சொல்கிறது அப்புறம் உள்ளேருந்து கொஞ்சம் காற்றை சேர்த்து கே அப்படின்னு சொல்கிறது இல்லையா அப்புறம் உள்ளேருந்து காற்றை அதிகமாக எடுக்காமல் கேன்னு சொல்கிறது உள்ளேருந்து காற்றை அதிகமாக சேர்த்து கே அப்படின்னு சொல்கிறது அதில் கே கே அப்படின்னு ரெண்டு இருக்கு இல்லையோ கம் பிரம்ம கம் பிரம்ம கம் பிரம்மனாக்க கம் அப்படிங்கிற சப்தத்துக்கு இல்லையா சுகரூபமானது ஆனந்த ரூபமானது அதில் கம் பிரம்ம அப்படின்னு கொஞ்சம் உள்ளேருந்து காற்று அதிகமாக வாயுவை சேர்த்து கேவை உச்சரித்தா கே அப்படின்னு உச்சரிக்கிறோம் இல்லையா அதுதான் ரெண்டாவது கே அந்த கம் அப்படிங்கிறது ஆகாசம் அப்படின்னா கம் பிரம்ம கம் பிரம்ம இது ஒரு வாக்கியம் இந்த வாக்கியத்தில் உபாசியனான பரமபுருஷன் சுகஸ்வரூபன் ஆனந்தஸ்வரூபன் உபாசியனான பரமபுருஷன் ஆகாசத்தை ஆகாசமாக இருக்கிறவன் கம் பிரம்ம ஆகாசத்து போல நம்ம நம்ம இடத்துக்கு போல சொல்லதான் இல்லைங்க கம் பிரம்ம கம் பிரம்ம கம் பிரம்ம அப்படின்னாக்க சுகரூபமாக ஆனந்த ரூபமாக இருக்கிறவன் கம் பிரம்ம அப்படின்னு சொன்னாக்க இல்லையா ஆகாசமாக இருக்கிறவன் இப்ப அர்த்தம் பண்ணியாக ஆனந்தமாக இருக்கிறவன் ஆகாசமாக இருக்கிறவன் ரெண்டு யாரையும் ரெண்டு பேரும் ஒருவரையே சொல்லி ஆனந்தமாக இருக்கிறவன் ஆகாசமாக கம் பிரம்ம கம் பிரம்ம ரெண்டு பேர் பிரம்மத்தை பற்றினதான இன்ஃபர்மேஷன் இந்த பிரம்மமானது ஆனந்த ரூபமாக இருக்கிறது இந்த பிரம்மமானது ஆகாசமாக இருக்கிறது இப்போ ஆனந்தமாக இருக்கிறது ஆகாசமாக இருக்கிறதுன்னு ரெண்டு பதார்த்தம் இல்லை ஏன்னா ஒரே வாக்கியத்தில் பிரம்மமாகிற ஒரே பிரம்மத்தை கம் என்றும் கம் என்றும் சொல்லியிருக்கு இப்போ கம் என்பதும் ஒன்றுக்கொன்று விசேஷ விசேஷ பாவத்தோடு இல்லாமல் இருந்தால் ஒரே பிரம்மத்தை இதால் அன்வயிக்க முடியாது அதனால் கம் பிரம்ம அப்படின்னா ஆனந்தமானது பிரம்மம் கம் பிரம்ம என்பதற்கு அந்த ஆனந்தத்துக்கு இந்த கம்ங்கிறத விசேஷமாக்கி கம் என்றால் ஆகாசம்னு அர்த்தம் ஆகாசங்கிறதான அபரிச்சின்னம் அளவற்றது அப்படின்னு அர்த்தத்தை உடையது ஆகாசம் என்பதானது இல்லையா அளவற்றதாக ஆகாசம் என்பதானது இந்த பிரகிருதி மண்டலம் முழுவதும் எங்கும் பறந்ததாக ஆகாசம் இல்லாத ஒரு இடம் கூட இல்லாதபடிக்கு ஆகாசம் என்பதானது இல்லையா எல்லாவற்றையும் பறந்திருக்கக்கூடியது பறந்திருக்கக்கூடியதுன்னா வல்லினரை போட்டால் பறந்துன்னா அந்த விலை இல்லை பறந்துனாங்க எல்லா இடத்துலையும் வியாபித்து ஆகாசத்தை போல அபரிச்சின்னமாக எல்லா இடத்திலையும் வியாபித்திருக்கக்கூடியதான ஆனந்தத்தை உடையதான பரமாத்மா இந்த கம்ங்கிறது ஆனந்தத்துக்கு விசேஷம் இந்த ஆனந்தமானது ஆகாசத்தை போல குறைவற்றதான வியாப்தியை உடையதாக பரிச்சேதமற்றதாக இருக்கக்கூடிய ஆனந்தம் அப்படிப்பட்ட ஆனந்தத்தை உடையவன் ஆகாசத்தை போல பரிச்சேதிக்க முடியாததான அளவற்ற ஆனந்த ரூபனாக இருக்கிறவன் பரமாத்மா அப்படின்னு கம் பிரம்மா கம் பிரம்மா என்று அதுதான் அந்த வித்தியில் சொல்லப்படுகிறதான உபாசியனான பரமாத்மாவுடைய குணம் அதை பரந்த அந்நலனுடை அப்படின்னு சாதிக்கணும் இல்லையா பரந்தங்கிற சப்தமானது கம் பிரம்ம அப்படிங்கிறது அந்நலனுடை அப்படிங்கிறதானது கம் பிரம்ம நலன் அப்படிங்கிற சப்தத்துக்கு ஆனந்தம் வரும் இல்லையா உயர் வர உயர் நலன்ல பார்த்துருக்கோம் இன்னும் மேலே வரக்கூடிய நலம் சப்தம்னா நலம் என்பதானது அனுகூல பாவ சின்னம் அதாவது ஆனந்தம் அர்த்தம் நலம்ங்கிறத தமிழ் சப்தத்துக்கு ஆனந்தம் அர்த்தம் இல்லையா பரந்த அப்படிங்கிற சப்தத்துக்கு இல்லையா ஒளிவற்று இல்லையா எல்லா இடத்துலையும் இல்லையா வியாபித்து முடிவற்றதாக இருக்கக்கூடியது அர்த்தம் அது கம் அப்படின்னு ஆகாசத்தை குறிக்கிற சப்தத்துக்கு பரந்த என்று தமிழில் சொன்னார்
அது மாதிரி கம் பிரம்ம என்று ஆனந்தரிக்க சுரூபமானது பிரம்மம் என்பதற்கு அந்நலனுடை. அந்நலனுடைன்னா என்ன அர்த்தம் இல்லையா? அந்நலனுடைங்கிறதானது அந்த பிரம்மத்துக்கே உரியதான சுவாபாவிகமான ஆனந்தம். அதான் பிரம்மம் ஆனந்தைக்க தானம், ஆனந்தைக்க ஸ்வரூபம் என்பது பரந்த என்பதானது ஆகாசத்தை போல் எங்கும் நிறைந்ததான இல்லையா ஆனந்தத்தை உடையது அப்படிங்கிறது தான் இல்லையா பரந்த அந்நலனுடை அப்படின்னு சொல்லிட்டார். இதுதான் இந்த அந்தராதிகரணம் அப்படிங்கிறதான அதிகரணம். இந்த அந்தராதிகரணம் தான் சாந்தோக்கியுடன் சொல்லப்பட்ட உபகோஷல வித்தியுடைய சாதனம் சொல்லணும். இப்போ கடைசியா ஒருவனை நணிகினம் தானே. இந்த ஒருவனை நணிகினம் தானே அப்படிங்கிறதானது இந்த நணிகினம் தானேங்கிறது கூட வித்தியில் உள்ளதுதான் இந்த விஷயம். இது ரெண்டாவது முதல் அத்தியாயத்துல ரெண்டாம் பாதத்துல கடைசியா உள்ளதான வைஸ்வானராதிகரணம் அப்படிங்கிற அதிகரணத்தினுடையதான தமிழ். வைஸ்வானராதிகரணம் அப்படிங்கிறதானது வைஸ்வானர வித்யை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வித்யை. மோட்சத்தை அடைவதற்கு பரமாத்மாவை வைஸ்வானராக வைஸ்வானரன் என்பதாக கொண்டு உபாசிக்கிறதான ஒரு வித்யை. இந்த வைஸ்வானர வித்யினுடைய ஆரம்பத்தில் பிராச்சீனசாலாக ஔபமன்யவக பிராச்சீனசாலன்னு உபமன்யனுடைய பிள்ளை. அது மாதிரி ஒரு ஐந்து ரிஷிகள் சேர்ந்து நாங்கள் வைஸ்வானராக பிரம்மத்தை உபாசிக்க வேணும்னு அந்த பக்கத்தில் இருந்த உத்வாரகருங்கிற ஆருணி அவரிடத்து போய் நாங்கள் வைஸ்வானரன் உபாசிக்க ஆசைப்படுறோம், எப்படி உபாசிக்கிறது, நாங்கள் ஏற்கனவே ஒரு உபாசனம் பண்ணிட்டு இருக்கோம் அது கரெக்டான பார்த்து நீங்கள் திருப்தி கொடுக்கணும்னு. அவர் என்ன பண்ணார், எனக்கும் கூட அவ்வளோவா தெரியல, பக்கத்தில் கேகையனான அஸ்வபதி கேகய ராஜாவான அஸ்வபதி ஒரு கத்திரியன் இருக்கான், அவன் தான் வைஸ்வானரத்தை பூர்ணமாக வைஸ்வானரத்தை உபாசிக்கிறோம், அவனிடத்த போய் கேட்கிறான்னு கேட்டான். அவனிடத்தை போய் கேட்டான், சரி நீங்கள் இப்போ எனது உபாசிச்சுன்னு சொல்லுவோம்னு சொன்னான். அவனிடத்து தாங்கள் தாங்கள் வைஸ்வானரமாக எதோ உபாசிக்கிறாளோ அவன் சொன்னான். அவன் சொன்னால் இதெல்லாம் அகிருஷ்ணம், இதெல்லாம் பூர்ணம் இல்லாதான ஏகதேச நிதி, இதனால உங்களுக்கு பலனு கிடைக்காத அமர்த்தம் தான் சம்பவிக்கும், இங்கே வாங்குவோம்னு சொல்லி இவர்களுக்கெல்லாம் வைஸ்வானரத்தை உபதேசித்தார். சம்பிரத்யேகம் இல்லையா வைஸ்வானர உபாசனை தமைவனோ புரூகி அப்படின்னு கேட்ட கேள்விக்கு அவன் பதில் சொன்னால் வைஸ்வானரம் அப்படிங்கிறதானது இங்கே உபதேசிக்கப்படுறதான பதில். ஆனால் வைஸ்வானரன் சப்தத்துக்கு நாலு அர்த்தங்கள் உண்டு. இந்த நாலு அர்த்தத்தில் எந்த ஒரு குறிப்பிட்ட அர்த்தத்தை சொல்கிறது அது ஒரு அர்த்தமாக நிர்ணயிக்க முடியாதது தான் கஷ்டம். வைஸ்வானர சப்தத்துக்கு அக்னி அப்படிங்கிற தேவதை அக்னி தேவதை அர்த்தம். வைஸ்வானர் சப்தத்துக்கு வயிற்றில் இருக்கிற ஜாகராக்னி அர்த்தம். அகம் வைஸ்வானரோ பூத்வா பிராணினா தேகமாசிதா. வைஸ்வானரம் அப்படிங்கிற சப்தத்துக்கு இந்த மூன்று பூத திருத்தியம் பத்த பூதங்களில் மூன்றாவதாக இருக்கிற அக்னி அர்த்தம். நாலாவதா வைஸ்வானரகாங்க சப்தத்துக்கு பரமாத்மா அர்த்தம். வைஸ்வானர சப்தமானது அநேக அர்த்தங்களை கொண்டதான ஒரு சப்தம். அந்த சப்தத்துக்கு அக்னி என்கிற தேவதை ஒரு அர்த்தம், ஜாடராக்னி ஒரு அர்த்தம், அக்னி என்கிறதான மூன்றாவது பூதம் கிச்சன் இருக்கேன் கேஸ்ல அந்த அக்னி ஒரு அர்த்தம், கடைசியா பரமாத்மா ஒரு அர்த்தம். பூர்வ பட்சியினுடைய சேலஞ்ச் என்னன்னு கேட்டா இப்படி நான்கு அர்த்தங்களை உடையதாக வைஸ்வான சப்தமானது பிரம்மம் என்கிறதான ஒரு அர்த்தத்தில் இல்லையா இதை பரிச்சேதித்து பிரம்மங்கிற ஒரு அர்த்தத்தில் அடக்க முடியாது. அதனால வைஸ்வான சப்தத்தால் குறிக்கப்படுவது சர்வக்கியத்வாதி குணவிசட்டமான பிரம்மம் என்பதை நிர்ணயிக்க முடியாது அப்படின்னு பூர்வ பட்சியினுடைய அதான் வைஸ்வான சப்தா இல்லையா அதுக்கு அர்த்த சதுர்த்தை ஆத்மகத்வாது ஏகஸ்மின் அர்த்தே இல்லையா தன் நிரூபிக்கும் அசக்கியம். நான்கு அர்த்தங்கள் அதாவது சாதாரண லோகத்தில் உள்ள பதார்த்தங்கள் இந்த தத்துவத்தை குறிக்கிற இந்த நாலு அர்த்தங்களை கொண்டான ஒரு பதத்தை ஒரு அர்த்தத்தில் நியமித்து நிரூபிக்க முடியாது அப்படின்னு கூறுபட்டம் சித்தாந்தத்தில் முடியும்ங்கிற வைஸ்வானரா சாதாரண சப்த விசேஷா ஸ்மரியமானம் அனுமானம் விசேஷ
சப்தாதிபியோ அந்தப்பதிஷ்டானான் நேற்று என்ன ததாதிருஷ்டு உபதேசாது அசம்பவாது புருஷமக்கு செய்ய நமதீயதே அத ஏவன தேவதா பூதஞ்ச சாட்சாத பெரிரோதன் ஜெயிமி அப்படின்னு மொத்தம் 9 சூத்திரங்களை கொண்டு இங்கே அதிகாரத்தை நிர்ணயம் பண்ணுறார். வைஸ்வானர சப்தமானது சாதாரணமாக கிராமட்டிக்கலாக 4 அர்த்தங்களை கொண்டதாக இருந்தாலும் இங்கே வைஸ்வானர சப்தமானது ஆத்மசம் கோ ஆத்மா கோனஹ ஆத்மா கிம் பிரம்ம என்கிற கேள்விக்கு பதிலாக இருந்த காரணத்தால் ஆத்மசப்த வாச்சியமான இல்லையா பிரம்மம் என்று சொல்லக்கூடிய பதார்த்தம் தான் அந்த ஒன்று தான் இந்த பிரம்மசப்தத்துக்கு விஷயம் என்று இந்த அதிகரணத்தினுடைய முழு கதியும் கடைசியில் சம்பத்தே இருந்து ஜெய்மினி ததாகிதர் செய்யது அப்படிங்கிற பக்கம் உள்ளதெல்லாம் இந்த 9 சூத்திரங்களால் சாதிக்கிற தாத்தம் என்னன்னு கேட்டால் 4 அர்த்தங்களை உடையதான இந்த வைஸ்வானர சப்தமானது பரமாத்மா ஒருவனையே குறிக்கக்கூடிய சப்தம் இல்லையா சாட்சாத பிரதிரோதன் ஜெய்மினி அது காரணம் என்னன்னு கேட்டால் அக்னியாதி சப்தங்கள் எல்லாம் கூட அதனுடையதான இல்லையா சப்தங்களுடையதான சக்தியினாலேயே அது பரமாத்மா அக்ர நயதி அக்னி இல்லையா மேல் மேலும் உயர்த்தி கொண்டு செல்கிறான் அப்படின்னு சொல்லக்கூடிய பதம் அது மாதிரி இரண்டிய கிருப சப்தம் அது மாதிரி சிவ சம்பு சப்தங்கள் அது மாதிரி இந்திராதி சப்தங்கள் இவைகள் எல்லாமே சப்தத்தினுடைய சக்தியினாலேயே பரமாத்மாவை தான் குறிக்கும். அதனால் நீர் அக்னிங்கிற பூதமாக சொன்னாலும் இல்லையா அது தேஜோதிகரண நியாயத்தினால இல்லை அக்னி என்று தேவதைன்னு சொன்னாங்க அப்பவும் அந்தர்யாமி என்றுதான் நியாயத்தினால எல்லா பிரகாரத்தாலையும் வைஸ்வான சப்தமானது பரமாத்மா ஒருவரையே குறிக்கும் அப்படின்னு சொன்ன அந்த ஒருவனை நடிகினம் நாம் என்ன என்ன கேட்டாங்க அந்த பிராச்சீன சில அவுபமன்யாதிகள் எல்லாம் எப்படி உத்தாரகரை தேடி சேர்ந்து அவர்களெல்லாம் சேர்ந்து இந்த கேகையினுடைய அஸ்வபதியின் இடத்துல போய் அவர்கள் இந்த வைஸ்வான சப்தத்தினுடையதான உபாசியனான பரமாத்மாவுடைய வித்தியை அறிந்த கணக்கில் நாமும் ஒருவரை நினைக்கணும் அப்படிங்கிறதாகுது இந்த வைஸ்வானராதிகரணத்தினுடைய இல்லையா வைஸ்வானர வித்தியினுடையதான அதன் ஒருவனை நாம் நணுகினோம் என்பதும் நாம் சென்று கிட்டினோம் என்பதும் இது அந்த நணுகினம் நாமே என்பதானது அந்த வித்தியில் சொல்லப்பட்ட உபாக்கியான விஷயம் ஒருவன் அப்படிங்கிற சப்தம் தான் அந்த வைஸ்வானராதிகரணத்தினுடையதான இல்லையா அதுதான் அவருடையதான சங்கிரகம். ஆக இளனது உடையன் இது என நினைவறியவன் என்கிற காரணத்தால சர்வம் கல்விதம் பிரம்ம தஜ்ஜலான் அப்படிங்கிறதுனால தஜ்ஜலானிதி அப்படிங்கிறதுனால பரமாத்மா எல்லா வஸ்துக்களோடையும் அவைகளுக்கு காரணபூதனாக அவைகள் தன்னுடைய காரியமாக அவைகளோடு அபுத சித்தமான இல்லையா தாதாத்ய சம்பந்தத்தை உடையவன் அப்படிங்கிறது முதன்மையும் ரெண்டாவது பரமாத்மா நிதநிலை விசிப்பிடைக்கு சொல்ல முடியா இல்லையா பிருத்திவி ஆகாசம் தொடக்கமாக சர்வ பதார்த்தத்திலையும் இல்லையா அந்தர்யாமியாக அந்த அச்சேதன பதார்த்தங்களெல்லாம் தனது சரீரமாக கொண்டவர் என்றும் அருவினன் என்பதனால சகல சேதன பருவத்தை ஆத்மாக்களை தனது சரீரமாக கொண்டவன் என்று அந்தர்யாமிக்கிறதுடைய அர்த்தமானது கேட்கும். புலனுடு புலனுடன் ஒளிவிலன் என்பதனால அதிருஷ்யத்வாதி குணகாதி கரணத்தை சொல்லப்பட்ட இல்லையா பகவான் எல்லா அச்சேதன பதார்த்தங்கள் பத்த ஜீவர்கள் இவர்களுக்குள்ள இவர்களோடு உடனிருந்தாலும் போது இவைகளுள்ள தோஷம் உள்ள பதார்த்தங்களோடு உடனிருந்தாலும் கூட அந்த பதார்த்தங்களில் உள்ள தோஷம் தன்னிடத்தில் ஒட்டாமல் இருக்கிறவன் என்பதும் அந்த பரமாத்மா நித்தியன் என்றும் விபு என்றும் சர்வகதன் என்றும் சுசூக்ஷ்மன் என்றும் சொல்லக்கூடியதான இல்லையா ஒழிவற்ற தன்மை ஒன்றினாலும் அளவிட்டு அறிய முடியாத தன்மை உடையவன் என்று அர்த்தம் பரந்த அந்நலனுடை என்பதனால கம்பிரம்ம என்று அந்தராதிகரணத்தை சாதிக்கப்படக்கூடியதான ஆகாசத்தை போல அபரிச்சின்னமாக எங்கும் பரந்ததாக இருக்கக்கூடிய ஆனந்தத்தை உடையவன் அப்படிங்கிற பற்றியும் கடைசியில் ஒருவனை நடிகினம் நான் என்கிற காரணத்தால் அந்த பிராச்சீனகார அவுபமன்யவாதிகள் எல்லாம் உத்தாரகரான ஆருணியோடு சேர்ந்து அஸ்வதியிலிருந்து கேட்டு பெற்றதான ஒரு தான் சாதிச்சு அதை ஒருவன் என்பதானது வைஸ்வான சப்தமானது நானார்த்தகமான ஒரு சப்தமாக இருக்கிறது கூட பிரகரண பலத்தினால இங்கு எந்த கேள்விக்கு பதிலாக சொல்லப்பட்டதோ கம் கோண ஆத்மா கிம் பிரம்ம எது பிரம்மம் எவன் நமக்கெல்லாம் ஆத்மாவானவன் என்கிற கேள்விக்கு பதிலாக இல்லையா
ஏழ வைஸ்வானர அக்னி வைஸ்வானரகா சாதிக்கப்பட்ட காரணத்தால் இந்த வைஸ்வானர சப்தமானது பிரகரண பலத்தினார் இல்லையா. என்ன பிரகரணத்தை சொல்றது, ஒரு 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 சப்தத்துக்கு பல அர்த்தங்கள் இருந்தாலும் எந்த பிரகரணத்தில் அந்த சப்தம் பிரயோகிக்கப்படுறதோ அந்த அர்த்தமாக அந்த ஒரு ஒரு இல்லையா அர்த்தத்தில் அந்த சப்தமானது நிர்ணயித்து நியமிக்கப்படும் என்பதை வைஸ்வானராதிகரணன் நியாயம். இப்படி இந்த முதல் அத்தியாயத்தில் ரெண்டாம் பாதத்துலையும் முடியும். ஸ்ரஷ்டா தேகி, மூன்றாவது ஸ்வனிஷ்டா. முதல் அத்தியாயம் மூன்றாம் பாதம் ஸ்வனிஷ்டகான்னா என்ன அர்த்தம், இல்லையா, எல்லா பதார்த்தங்களுக்கு தான் ஆசிரயபூதனாகவும் எல்லா பதார்த்தங்களுக்கு தான் ஆதாரபூதனாகவும் தனக்கு வேறொரு பதார்த்தத்தை ஆதாரமாக கொள்ளாதவனமாக இருக்கிறான் இல்லையா. ஸ்வநிஷ்டா நிஷ்டா அப்படின்னா அர்த்தம், நிஷ்டா அப்படின்னாக்க திருடமான ஆசிரயமும் திருடம். ஸ்வநிஷ்டகான அர்த்தம் தனக்குத்தானே திருடமான ஆசிரியமாக இருக்கிறவன், தான் சர்வ பதார்த்தங்களுக்கு ஆசிரியமாக இருந்து கொண்டு தனக்கு ஆசிரியமாக வேறொரு பதார்த்தத்தை கொள்ளாதவன். ஸ்வே மகிம்னி பிரதிஷ்டிதா அப்படின்னு முதல் அத்தியாயம் மூன்றாம் பாதத்தில் இந்த ஸ்வநிஷ்டகாங்கிறது தாத்பரிய கிராகம். ரெண்டாவது தேகி அப்படின்னு ரெண்டாவது பாதத்துக்கு தாத்பரிய கிராகம் அந்தர்யாமிக்கிறோம். இந்த முதல் பத்தில் மூணாவது முதல் அத்தியாயத்தில் மூணாம் பாதத்துக்கு ஸ்வனிஷ்டா ஸ்வனிஷ்டான்னு தானே தனக்கு ஆசிரியமாக கொண்டு தனக்கு வேறு எந்த பதார்த்தத்தையும் ஆசிரியமாக ஆதாரமாக அபேட்சிக்காததும் இருக்கு. இந்த ஸ்வனிஷ்டா என்கிற குணத்துக்கு தாத்பரிய கிராகமான அதிகரணம் அது தகராதிகரணம். அந்த அதிகரணத்தில் பூமாதிகரணம், அந்த பூமாதிகரணத்தை ஸ்வே மகிம்னி பிரதிஷ்டிதா. இந்த பரமாத்மா ஸ்வே மகிம்னின்னு அர்த்தம் தன்னுடைய சொரூபமும் தன்னுடைய குணங்களுமாகிற அதிலேயே தான் பிரதிஷ்டையை உடையவனாக அதிலேயே தான் ஸ்திரமாக அது தரிக்கப்பட்டவனாகிறான். தன்னை ஒழித்த வேறொரு பதார்த்தங்களால் தரிக்கப்படுபவன் அல்ல. நாம் அவனி ஒருவன் அவளி ஒருவளைவர் தாம் அது மீது அவரி ஒருவரைவர் தாம் பீம் அவை வைவை அவை நலம் தீங்கவை ஆமவை ஆயவை ஆயுகின்ற அவரே இவன் தான் சர்வ பதார்த்தங்களுக்கும் ஆசிரியமூட்டம். வேறொன்றை தனக்கு ஆசிரியமாக கொள்ளாமல் இப்படிப்பட்டதான தேசபேதம் காலபேதம் புருஷபேதம் இப்படிப்பட்டதான நானாவிதமான வேதங்கள் உடையதான இந்த லோகத்தில் உள்ள சேத்தனா சேத்தனமான சகல பதார்த்தங்களுக்கும் இவனே ஆசிரியமாக நிற்கிற ஒருவன் மேலும் இந்த மாதம் வாழ்கிறேன். நாளைக்கு சொல்ல வேண்டியேன், நாளைக்கு சீக்கிரம் வந்துடுறேன். நாளைக்கு கரெக்டாக இருந்து 3 மணிக்கு நாளைக்கு அந்த அந்த மூணாம் பாதத்தை முடிச்சுடலாம். இனிமேல் ஒவ்வொரு பாதம் ஒவ்வொரு நாளைக்கு முடித்தா கூட கரெக்டாக இந்த 15 செஷனில் இந்த போக்குவரத்தை முடிச்சுடலாம். வேதாந்த தீபத்தை முதல் அதிகாரம் வேதாந்த சொல்லலாம். அப்புறம்
Thank you.